10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, தெலங்கானாவில் தனியார் பள்ளிகளில் அரசு திட்டத்தின் கீழ் நடக்கும் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களின் சேர்க்கை நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தெலங்கானாவில் ஏழை பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிப்பதற்காக பெஸ்ட் அவைலபிள் ஸ்கேம் என்ற திட்டம் 2008 அப்போதைய ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேச அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி மாணவர்களின் பள்ளி கட்டணத்தில் 42,000 ரூபாய் வரை அரசை ஏற்கும். பட்டியலின மாணவர்களுக்கு 1 வகுப்பு மற்றும் 5 வகுப்பிலும், பழங்குடியின மாணவர்களுக்கு 3, 5 மற்றும் 8 வகுப்புகளிலும் சேர்க்கை நடைபெறும். இந்த திட்டத்தில் சேர்க்கப்படும் மாணவர்கள் லாட்டரி முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள். 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 90% மேலான தேர்ச்சி சதவீதத்தை கொண்டுள்ள பள்ளிகள் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம். ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானா பிரிந்த பிறகு 100 தனியார் பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த திட்டத்திலிருந்து பல தனியார் பள்ளிகள் விலகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தெலுங்கானா தனியார் பள்ளியின் முதல்வர் ஒருவர் கூறுகையில், மாணவர்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டண தொகையை அரசு 2 ஆண்டுகளாக செலுத்தவில்லை. இதனால் பல பள்ளிகள் நிதி சுமையால் தத்தளிக்கின்றன. முன்னர் 3 மாதங்களுக்கு ஒருமுறை கட்டணத்தை செலுத்துவதாக அரசு தெரிவித்தது. ஆனால் 2 ஆண்டுகளாக அரசு இந்த தொகையை செலுத்தவில்லை. எனவே இந்த கட்டணத்தை அவசர நிதியாக விடுவித்து தனியார் பள்ளிகளுக்கு அரசு செலுத்த வேண்டும். இல்லை என்றால் தனியார் பள்ளிகளில் BAS திட்டத்தில் படித்து வரும் பட்டியலின பழங்குடியின மாணவர்களின் கல்விக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து தெலுங்கானா கல்வித்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், தனியார் பள்ளிகளுக்கு BAS திட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை இருப்பது உண்மைதான். இதுகுறித்து அரசுக்கு தெரியப்படுத்திவிட்டும் விரைவில் இந்த பிரச்சினை சரி செய்யப்படும் என்று கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என போகும் இடமெல்லாம் ராகுல்காந்தி கூறி வரும் நிலையில், காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானாவில் SC ST மாணவர்களின் கல்விக்கான நிதியை அரசு நிறுத்தி வைத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.